ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டில் டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். என் பேர் ராஜா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எம்எஃப் இன்வெஸ்ட். ஃபஸ்ட் மெத்தட் என்னென்னா எஸ்ஐபி. இது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது எக்ஸாம்பிளுக்கு, நம்ம இப்போ ஒரு பேங்க்கில் ஆர்டி ஓப்பன் பண்ணுறோன்னா எவ்ரி மந்த் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்லேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எஸ்ஐபி. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ஒன்ஸ் நம்ம எஸ்ஐபி செட் பண்ணிட்டோம்னா எவ்ரி மந்த் ஒரு பர்டிகுலர் டேட்டில் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து லம்சம். இது வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி, ஒரே டைமில் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. எவ்ரி மந்த் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒன்ஸ் எ இயர் அல்லது எப்போல்லாம் நமக்கு கையில் காசு இருக்குதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது பேர் லம்சம் மெத்தட். தேர்ட் வந்து எஸ்டிபி. எஸ்டிபி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். இது வந்து நம்ம லம்சமாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. சப்போஸ் நாளைக்கே மார்க்கெட் இறங்கலாம், அந்த மாதிரி ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எஸ்டிபி யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்டிபி அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டெட் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எவ்ரி மந்த் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். ஸோ இப்போ இந்த மூணு பிளானோட டிஃப்ரென்ஸ் என்ன, அதோட பெனிஃபிட் என்ன, ட்ராபேக் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐபி. எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம எவ்ரி மந்த் அல்லது எவ்ரி குவார்ட்டர் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட மினிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஃபண்ட்லேயும் சில ஃபண்டில் வந்து 500 ரூபீஸ் வரை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்ரி மந்த் 500 ரூபீஸ்லேருந்து அல்லது ஃபியூ லேக்ஸ் க்ரோர்ஸ் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஐபி எதனால எஸ்ஐபி பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கும். எவ்ரி மந்த் நம்ம பேங்க்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து பணம் எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் மேலே இறங்குதா கீழே இறங்குதான்னு நம்ம கவலைப்பட தேவையில்லை. மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவும் தேவையில்லை. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். அதனால் இது வந்து எவ்ரி மார்க்கெட் மேலே போனாலும் வாங்குவோம், கீழே போனாலும் வாங்குவோம், நமக்கு ரிட்டர்ன் வந்து ஆவரேஜாக இருக்கும். அதனால் நமக்கு ரிஸ்க்குமே வந்து மித்த மெத்தட் கம்பேர் பண்ணும்போது இது ரிஸ்க்கும் கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே வாலட்டைலாக தான் இருக்கும். ஸோ அந்த வாலட்டைலான டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஐபி ஒரு நல்லவே ஒரு பெட்டரான ஆப்ஷன். இதில் வந்து நம்ம பர்ச்சேஸ் காஸ்ட் கண்டினியூஸாக ஆவரேஜ் ஆகிட்டே இருக்கும் லாங் ரனில். இப்போ மார்க்கெட் ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பர்டிகுலர் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கம்மியான யூனிட் கிடைக்கும். அதே இது மார்க்கெட் இறங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு நிறைய யூனிட் வாங்கிக்கலாம். அதனால் ஆவரேஜ் காஸ்ட் பெர் யூனிட் வந்து நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும் எஸ்ஐபி மெத்தடில். ஒன்று காம்பவுண்டிங் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் கண்டினியூஸாக அது காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம ஒரு 1000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம், 20 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா 7% ரிட்டர்ன் அசீவ் பண்ணும்போது நம்ம வந்து 40 இயர்ஸில் அரௌண்ட் 26 லேக் வரைக்கும் நமக்கு அது காம்பவுண்ட் ஆகி டோட்டல் ரிட்டர்ன் கிடச்சிருக்கும். ஸோ எஸ்ஐபியோட பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின். ஸோ எவ்ரி மந்த் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல் எதுவுமே வந்து இது இம்பேக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி. சப்போஸ் நமக்கு ஏதோ ஒரு ரீசனால் இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிக்கலாம், திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லை அமௌண்ட்டை வேரி பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட். இன்னொன்று, எஸ்ஐபி செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ப்ளஸ் கன்வீனியன்ட் வே. இது வந்து நம்ம ஆன்லைன்லேயே கூட நம்ம ஒன் டைம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பண்ணிவிட்டு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ லம்சம் மெத்தட் கம்பேர் பண்ணும்போது இதோட ரிஸ்க்குமே ரொம்பவே கம்மி. ஏன்னா நம்ம மார்க்கெட் மேலே போகும்போது வாங்கலாம், கீழே போகும்போது வாங்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் நமக்கு ப்ரைஸ் ஆவரேஜ் ஆயிரும், ரிஸ்க்கும் கம்மியாயிரும். அடுத்ததாக லம்சம் மெத்தட் பற்றி பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு இப்போ ஒரு 1 லேக் கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரே நாளில் நம்ம அந்த 1 லேக்கையும் ஃபுல்லாகவே ஒரே ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லம்சம் மெத்தட். ஸோ இந்த லம்சம் மெத்தட் எப்போ நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு ரைசிங் மார்க்கெட்டில் நல்லாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்ச் 2020 மார்க்கெட் ரொம்பவே கிராஷாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ ரைஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம எஸ்ஐபியில் பண்ணும்போது எவ்ரி மந்த் நம்ம ஜாஸ்தி ப்ரைஸில் வாங்குவோம், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி கேஸில் லம்சம் நமக்கு ரொம்ப நல்லாவே ரிட்டர்ன் தரும். ஆனால் எப்போ மார்க்கெட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் எஸ்ஐபி வந்து ஒரு அல்டர்னேட்டிவ், சுப்பீரியர் அல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் நமக்கு பெரிய அமௌண்ட் கையில் இருக்காது, இன்னொன்று டிசிப்ளினை நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் எஸ்ஐபி, இன்னொன்று மார்க்கெட் பற்றின பயமும் நமக்கு இருக்காது. அதனால் நம்ம வந்து எவ்ரி மந்த் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை சேவ் பண்ணி ஒன் டைமில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறத விட எவ்ரி மந்த் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா அந்த எஸ்ஐபி எப்போ நல்லா ஒர்க் ஆகும்னா, எதர் ஃபாலிங் மார்க்கெட்டில் இல்லது ஒரு வாலட்டைல் மார்க்கெட்டில் எஸ்ஐபி ரிட்டர்ன் பெட்டராக இருக்கும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன் பார்க்கும்போது சம்டைம்ஸ் எஸ்ஐபி ரிட்டர்ன் பெட்டராக இருக்கும், சம்டைம் லம்சம் ரிட்டர்ன் பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி மார்க்கெட் கண்டிஷன். அதனால் எப்போவுமே வந்து எஸ்ஐபி தான் பெட்டர், எப்போவுமே லம்சம் தான் பெட்டர்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட்டும் பண்ண முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் மார்க்கெட் கண்டிஷனில் சம்டைம்ஸ் எஸ்ஐபி நமக்கு பெட்டர் ரிட்டர்ன் தரலாம், சம்டைம்ஸ் லம்சம் மெத்தட் பெட்டர் ரிட்டர்ன் தரலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
சென்செக்ஸ் வந்து 2009ல் வந்து ரொம்பவே சீப்பாக இருந்திருக்கு. சப்போஸ் ஜனவரி 2009ல் நம்ம ஒரு 20 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு 36 lakh ஆகிருக்கும் எண்ட் ஆஃப் 2009ல். அதே இது 2008ல் வந்து மார்க்கெட் பீக்கில் இருந்திருக்கு, அப்போ அதே 20 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த இயர் வந்து 9 lakh ஆகிருக்கும். அதனால தான் ஸோ எந்த இயரில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணும்னு நமக்கு தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு வந்து 2008ல் மார்க்கெட் நல்லா இருக்குமா 2009ல் மார்க்கெட் நல்லா இருக்குமா நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க முடியாது. சப்போஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ரொம்பவே இறங்கி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பயம் வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியே யோசிக்கவே மாட்டோம். அதனால தான் லம்சமாக பண்ணாமல் எஸ்ஐபியில் பண்ணும்போது நமக்கு அந்த மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் தேவை இருக்காது, பயம் இருக்காது, எவ்ரி மந்த் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்ததாக எஸ்டிபி பற்றி பார்க்கலாம். எஸ்டிபிங்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான். இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரே ஃபண்ட் ஹவுஸில். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு அல்ட்ரா ஷார்ட் டெப்ட் ஃபண்டோ அல்லது லிக்விட் ஃபண்ட்லேயோ லம்சம் அமௌண்ட்டை பார்க் பண்ணிவிட்டு எவ்ரி மந்த் நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு டெப்ட் ஃபண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் எஸ்டிபி அப்படிங்கிறாங்க. ஸோ இது எதனால் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறாங்கன்னா, சப்போஸ் நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எஸ்ஐபி பண்ணும்போது நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டோட ரிட்டர்ன் வந்து கம்மியாக இருக்கும், ரஃப்லி 2% தான் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோட ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் இதே இது நம்ம டெப்ட் ஃபண்டில் போடும்போது டெப்ட் ஃபண்டோட ரிட்டர்ன் 5-6% வரை எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு ரிட்டர்ன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டெட் ஃபண்டில் ஃபஸ்ட் நம்ம லம்சமாக பார்க் பண்ணிவிட்டு அடுத்தது அந்த அமௌண்ட்டாக எவ்ரி மந்த் நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நமக்கு இப்போ ஒரு லம்சமாக அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம எஸ்டிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எஸ்டிபி எவ்ரி மந்த் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நமக்கு மார்க்கெட் ரிஸ்க் கம்மியாகிடுது, ரிட்டர்னு நமக்கு பெட்டராக இருக்கும். இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஆப்ஷன், எப்போ வேணுமோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜிங்க்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று லாஸ்ட்டாக நமக்கு ரீபேலன்சிங் இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால நமக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ரீபேலன்ஸ் ஆயிரும். அதனால் நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எஸ்டிபி ஆப்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் நமக்கு லாங் டேர்மில் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ இந்த எஸ்டிபி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் ஈக்விட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால் நம்ம டெப்ட் ஃபண்டை வித்துட்டு தான் ஈக்விட்டி ஃபண்ட் வாங்குகிறோம். ஸோ அந்த மாதிரி கேஸில் நமக்கு வந்து டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் இருக்கும். ஸோ நம்ம ஷார்ட் டேர்மில் செல் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பே பண்ணும், லாங் டேர்மில் நம்ம டெப்ட்லேருந்து ஈக்விட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ப்ராக்கெட் பொறுத்து அந்த டேக்ஸ் என்ன அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம எஸ்ஐபி லம்சம் எஸ்டிபி பற்றி டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸோட பெனிஃபிட் என்ன, அதோட ட்ராபேக் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.